மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இயல் இரண்டு உரைநடை பார்க்க போகிறோம். நிலம் பொது, இந்த நிலமானது அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு அர்த்தம், புரியுதா? நிலம் பொது. கவனி, இதன் ஆசிரியர் இந்த எந்த கட்டுரையிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பக்தவத்சல பக்தவத்சல பாரதி அப்படிங்கிறவர் எழுதிய தமிழக பழங்குடிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நூலிலிருந்து நமக்கு இந்த கட்டுரை பகுதி கொடுத்துருக்காங்க, புரியுதா? கவனி, நுழையும் முன் பாருங்கள், இது முழுக்க முழுக்க யாரை பற்றி அப்படின்னா பழங்குடியினரை பற்றி இருக்குது, சரியா? சரி, கவனிங்க, அமெரிக்காவில் புஜே சவுண்ட், அமெரிக்காவில் புஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ் பழங்குடியினர் அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்தவர்கள் யார்? சுகுவாமிஸ் பழங்குடியினர்கள், புரியுதா? அந்த பழங்குடியினருக்கு தலைவராக விளங்கியவர் யார் அப்படின்னா சியாட்டல், புரியுதா? அவர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்கள் எல்லாம் என்ன ஆகாமல் சிதையாமல் காக்கப்பட வேண்டும், அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு, புரியுதா? அந்த கடிதத்தில் எதையெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு, எப்படியெல்லாம் அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத, அதை என்னென்னலாம் நினச்சி அவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கார், புரியுதா? கவனிங்க, மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும்? இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வேடிக்கையாக தோன்றுகிறது, இல்லையா? வானத்தை என்ன பண்ண முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும்? இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வேடிக்கையாக தோன்றுகிறது. காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும்? இந்த பகுதியை நீங்கள் எப்படி விலை கொடுத்து உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிறது. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். என்னுடைய மக்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு துகளும் என்னுடைய மக்களுக்கு வந்து புனிதமானது. கூடவே மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு ஊசியிலையும் எல்லா கடற்கரைகளும் கருமரங்களில் தவழும் பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பி திரியும் பூச்சி வகைகளும் எம் மக்களின் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இயற்கை காட்சிகள்லாம் என்னுடைய மக்களுக்கு, நான் வாழக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு இது எல்லாமே புனிதமானது. பாலோறு மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது. பழங்குடியினர் மக்களுடைய ஒரு இனத்தவர் தான் யார்? செவ்விந்தியர்கள், புரியுதா? அது எல்லாமே அந்த பாலூரும் அந்த திரவம் கூட என்ன பண்ணுதான், செவ்விந்தியர்களினுடைய அந்த நினைவுகளை சுமந்து இருக்கும் அப்படிங்கிறார், புரியுதா? எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. என்னுடைய மக்கள் வந்து இந்த நாம் வாழக்கூடிய இந்த பகுதியை வந்து எப்பையும் அவங்க என்ன பண்ணணுதில்லை, மறந்ததே இல்லை. ஏன் அப்படின்னா இதுவே எமக்கு தாயாகும். அவங்க வாழக்கூடிய அந்த பூமி அவங்களுக்கு எப்படி இருக்கான், தாய் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, புரியுதா? நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள், நாங்கள் வந்து இதுதான் எங்களுடைய மண், இந்த மண்ணுக்குரியவர்கள் நாங்கள் தான். இந்த மண்ணும் எமக்குரியதாகும். இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள், புரியுதான்? மலைமுகடுகள், பசும் புல்வெளிகளின் பனித்துளிகள், மட்ட குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பம் போன்றவை. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கு, மனிதர்கள் எல்லாமே
ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார்? சியாட்டல். வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து சொல்லி அனுப்பிய போது, கவனே, வாஷிங்டன் யார்? அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கிற அந்த அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த நிலத்தை வந்து வாங்கிறதுக்காக ஒரு கடிதம் தெரிவிச்சிருக்காரு. புரியுதா? அதில் தான், அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மனநிறைவுடன் வாழ எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கி தருவதாகும், மன நிம்மதியோடு நாங்கள் வாழ்வதற்காக எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடம் தருவதாகவும் கூறியிருக்கிறார். புரியுதா? வாஷிங்டன் பெருந்தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவிக்கிறார். யாரே? பழங்குடியினர் வாழ்ந்த அந்த பகுதியை வாங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து மனநிறைவுடன் வாழ உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து ஒதுக்குவதாகவும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த சியாட்டல் வந்து கடிதம் எழுதுறாரு. யாருக்கே? வாஷிங்டனுக்கு. புரியுதா? குடியரசுத் தலைவருக்கு இவர் கடிதம் எழுதுறார். புரிஞ்சுதா? சரி, கவனி, கூறியிருக்கிறார். எனவே அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் ஆகிறோம். எனினும் இந்நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும். புரியுதா? இந்த நிலம் எப்படி இருக்குது, எங்களுக்கு ரொம்ப புனிதமானது அப்படிங்கிறதுனால இதற்கு நாம் என்ன பண்ண மாட்டோம், சம்மதிப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்நிலையில் எங்களுடைய நிலத்தை வாங்கும் உங்கள் திட்டத்தை பற்றி சிந்திப்போம். ஆனால் நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம். இந்நிலையில் இருந்தாலும் இந்த நிலையில் எங்களுடைய நிலத்தை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி ஒரு சில யோசனைகள் வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சியாட்டல் வந்து கடிதத்தில் எழுதியிருக்கார். புரியுதா? ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. ஏரிகளில் அந்த பிரதிபலிக்கக்கூடியது எல்லாம் என்னவோ பிரதிபலிக்குதான், என்னுடைய மக்களினுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து அந்த ஏரி வந்து நினைவு எடுத்து கூறுது, நினைவு கூறுது அப்படிங்கிறார். இந்த நீரின் முணுமுணுப்புகள் அலை வருது இல்லையா, அந்த முணுமுணுப்புகள் வந்து எப்படி இருக்குதான், அவர்களுடைய எம் பாட்டன்மார்களின் குரல்கள் அப்படிங்கிறாங்க. புரியுதா? சியாட்டல் என்னங்கிறாரு, இந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த முணுமுணுப்பு சத்தம் வந்து யார் மாதிரி இருக்கா, அவங்களுடைய பாட்டன்மார்களின், தாத்தா பாட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரலாகவும் இருக்குது அப்படிங்கிறார். இந்த ஆறுகள் யாவும் எம் உடன் பிறந்தவர்கள், இந்த ஆறுகள் என்னுடன் பிறந்தவர்கள், இவர்கள்தான் எமது தாகத்தை தீர்க்கிறார்கள். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய தாகத்தை வந்து தீர்க்கிறார்கள். எம் மக்களின் தோணிகளையும் இவர்களே சுமந்து செல்கின்றனர். என்னுடைய மக்களை வந்து தோணிகளையும் இவர்களே சுமந்து தோணி அப்படின்னா படகு, கப், புரியுதா, சுமந்து செல்கின்றனர். குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்பு மிகு நீரானது வெறும் தண்ணீர் என்று. இந்த ஓடைகளில் ஓடக்கூடிய அந்த ஆறுகள் அந்த நீர் வந்து வெறும் தண்ணீர் இல்லை, எமது மூதாந்தையரின் குருதியாகும். குருதி அப்படின்னா என்ன அர்த்தம், ரத்தம். குருதினா என்னது, ரத்தம். இந்நிலம் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த நிலம் எவ்வளோ புனிதமானது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை என்ன பண்ணுங்க, நீங்கள் கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி சியாட்டல் சொல்கிறார். கவனி, எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய வாழ்க்கை முறையினுடைய சிறப்புகள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கு அடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்று தான். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்று தான். ஆனால் நீங்கள் யார், அயலவர்கள். இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்து செல்லவே தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே வருகின்றீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, இது வந்து எங்களுக்கு புனிதமான நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி சியாட்டல் சொல்கிறார். அடுத்து பாரு, இப்பூமியானது உங்களின் உடன்பிறந்தார் அன்று. இந்த பூமி வந்து
உங்களுடன் பிறந்தவர்கள் கிடையாது. யாருடன் பிறந்தவர்கள்? எங்களுடன் பிறந்தவர்கள். நீங்கள் யாரு? பகைவர். இதனை வென்று கையகப்படுத்திய பின் நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுவீர்கள். இந்த நிலத்தை வாங்கியதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளையும் கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள். உங்களுடைய இது வந்து நம் உங்கள் தந்தையருடைய இடுகாடு, சுடுகாடு. இடுகாடுன்னா என்ன அர்த்தம்? சுடுகாடுகளாக இருந்தாலும் அப்பா அம்மாவை பதைச்ச இடமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இதை மறந்துட்டு வெகு தூரம் போயிடுவீங்க. பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். நான் பிறந்த மண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூட அந்த மண்ணின் கூடிய நினைப்பு இல்லாமல் கூட நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவீங்க. பிறப்புரிமைக்கு சொந்தமான மண்ணையும் கூட நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சொந்த மண்ணுன்னு கூட நினைக்காம இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவீங்க. நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை. உங்களுடைய கோர பசியானது, கோர பசி அப்படின்னா வெறித்தனமான பசி, இப்பூமியை கொன்றளித்து பாலாக்கி அதனை பாலைவனமாக்கிவிடும். உங்களுடைய இந்த நிலத்தை வாங்கணும் அப்படிங்கிற அந்த கோர பசியானது இங்கே இருக்கக்கூடிய அந்த பூமியெல்லாம் அழித்து விட்டுட்டு என்னமாயிரும்? இந்த பூமி பாலைவனம் ஆகிவிடும். ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். புரியுதா? நாங்கள் வந்து பூமியை என்னவா நினைக்கிறோம்? தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இந்த நிலத்தை வாங்கிட்டு வேறொரு இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது. உங்களுடைய நகரங்களின் காட்சிகள் எல்லாம் எமது செவ்விந்தியர்களின் கண்களை உறுத்துகின்றன. புரியுதா? உங்கள் நகரங்களினுடைய அந்த பகுதியெல்லாம் அங்கே எப்படி இருக்கும்? காரு அது இதுன்னு போய்கிட்டு ஒளி சத்தம் எந்நேரமும் ஒரு ஒளியை சவுண்டு எழுப்பிக்கிட்டு ஒரு இதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய பூமி அப்படி கிடையாது. இயற்கை நிறைந்தது, அழகானது அப்படிங்கிறார். எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது. ஆனால் உங்களுடைய நகரங்களின் காட்சிகள் எல்லாம், நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் எங்கள் செவந்தியர்களின் கண்களை வந்து உறுத்துகின்றன அப்படின்னு சொல்லி சியாட்டல் சொல்லியிருக்கார். அடுத்து பாரு, உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் எதுவும் இல்லை. உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் எதுவும் இல்லை. புரியுதா? அடுத்தது, நீங்கள் வாழும் எந்த ஓர் இடத்திலும் அசைந்தாடும் இலைகளின் ஓசைகளையோ பூச்சி இனங்களின் ரீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை. மாறாக இந்த மாதிரியான அமைதியான சூழல் கிடையாது. இலைகள் அசைந்தாடக்கூடிய இலைகளின் ஓசைகள், பூச்சிகளினுடைய அந்த ரிங்காரம், இது எதுவுமே உங்கள் நகரத்தில் கேட்க முடியாது. அதுக்காக மாறாக என்ன தான் கேட்குது? சடசட ஒளிகள் காதை பிளக்கின்றன. மகிழ்வூட்டும் ராகுவா பறவைகளின் ஒளிகளையோ, குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சல்களையோ கேட்காத வாழ்வு என்ன வாழ்வு? நான் ஒரு செவ்விந்தியன் என்பதால் இதனை எவ்வாறு புரிந்து கொள்வதென தெரியவில்லை. நான் வந்து இந்த மாதிரி பழங்குடியினத்தை சேர்ந்த செவ்விந்தியன் என்பதனால் அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு இந்த மாதிரி இடம் இருக்கிறதையெல்லாம் என்ன எனக்கு எப்படின்னு புரிந்து கொள்வதே தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புரிஞ்சுதான்? அடுத்து, எம் மக்கள் யாவரும் அமைதியான குலத்தின் முகத்தை முகந்து வரும் தென்றலின் இன்னோசையையும், நடுப்பகலில் பெய்யும் மழையால் எழும் மண் வாசனையையும் தேவதாரு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனத்தையும் நுகர்வதை விரும்புபவர்கள். யார்? என்னுடைய மக்கள் வந்து அமைதியான இருக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய தண்ணீரை முகந்து வரும் அந்த தண்ணீரை என்ன பண்ணுது? அந்த காற்றானது அந்த வாசனையை எழுப்பி கொண்டு வருகிறது. அந்த ஓசையையும், மழை பெய்யும் பொழுது எழுகின்ற அந்த மண் வாசனையும், தேவதாறு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனதையும் நுகர்வதை விரும்புபவர்கள் என்னுடைய மக்கள்.
அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புரியுதா? இது வரைக்கும் போதும், மீதியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்தின இல்லையா, அதிலிருந்து வினாவிடை குறிக்க போகிறோம். சரியா? முதல் வினா பாரு. விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை? முதல் வினா குருவினால முதல் பக்கத்தில் கவனிங்க, இங்கே இருக்கு பாரு, காற்றின் இருக்கு இல்லையா, அதிலிருந்து குருவினால ஒன்றாவது கேள்விக்கான பதில், காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. இது வரைக்கும் குறிச்சிட்டு கீழே எழுதிக்கும். எனவே இவற்றை விலை கொடுத்து வாங்க முடியாது. எனவே இவற்றை விலை கொடுத்து வாங்க முடியாது. புரிஞ்சுதா? இது வரைக்கும் குருவினா ஒன்றாவது கேள்விக்கு உண்டான பதில். சரியா? அடுத்து குருவினா இரண்டாவது வினா கவனி. நிலத்திற்கும் செவ்வந்தியர்களுக்கும் உள்ள உறவு, இது வந்து நாம் இன்னும் நடத்தலை. புரியுதா? குருவினா இரண்டாவது வினா, இதுக்கு இங்கேயே எழுதிக்கோ. நிலத்திற்கும் செவ்வந்தியர்களுக்கும் உள்ள உறவு தாய் சேய் உறவு ஆகும். புரிஞ்சுதா கண்ணே? இது வந்து இரண்டாவது வினாவுக்கு உண்டான பதில். புரிஞ்சுதா? அடுத்து குருவினால மூன்றாவது வினா இன்னும் நாம் நடத்தலை. புரியுதா? அடுத்து பாரு சிறுவினால முதல் வினா. நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக. நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறுவன. இங்கே இருக்கு பாரு, ஏரிகளில், இங்கே இருக்கு இல்லையா, கவனி, இங்கிருந்து சிறுவினால ஒன்றாவது கேள்விக்கு உண்டான பதில், இதிலிருந்து குருதியாகும். இது வரைக்கும் எழுதிட்டு இவ்வாறு சியாட்டல் கூறுகிறார். சரியா? இது வரைக்கும் சிறுவினால ஒன்றாவது கேள்விக்கான பதில். அடுத்து சிறுவினால இரண்டாவது வினா பாருங்க. எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார். எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார். இங்கிருக்கு பாரு, இந்த பூமியை எப்பொழுதும் இருக்கு இல்லையா, கவனி, இங்கிருந்து இந்த பூமியை, இது சிறுவினால இரண்டாவது வினாவுக்கு உண்டான பதில், அதிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே குடும்பம் என்று சியாட்டல் கூறுகிறார். இது வரைக்கும் சிறுவினால இரண்டாவது வினாவுக்கு உண்டான பதில். புரிஞ்சுதுங்களா? அடுத்து உங்களுக்கு வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, பாடத்தினுடைய தலைப்பு. புரியுதா? அப்போ தலைப்பு போட்டு இந்த சிறு வினா இரண்டு வினா இருக்கு இல்லையா, இந்த இரண்டு வினாவும் பாடையேட்டில் எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.